எம்ஜிஆர்டி வினியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அம்மா சார். சார், அதிமுகவில் அடுத்த கட்டமா இந்த பூத்துகளை எல்லாம் ஆராய்ஞ்சி எதனால ஓட்டு வரல, என்ன பிரச்சனை, அதெல்லாம் உடனடியா சரி செய்ய சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இன்னைக்கு தினமலர்ல தலைப்பு செய்தியா தான். எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுகவினுடைய தோல்விக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாத்துக்கும் தெரியும், அவருடைய மனசாட்சிக்கும் தெரியும். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிலிருந்து அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அரசியல் நடவடிக்கைகளினாலே தான் தோல்விகள் தெரியும். அவர் எதையாவது ஒன்று டைவெர்ட் பண்ணணும், பிரச்சனையை ஒன்றும் சேரக்கூடாது, நம்ம கூட இருக்கவும் இருக்கட்டும் போகிறவன் போகட்டுங்கிற முடிவில் அவர் இருக்கார். கட்சியை முழுக்க முழுக்க தன் வசப்படுத்தி தன்னை ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர் போகட்டுங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அதுக்காக இவர்கள் எல்லாம் மடை மாற்றுவதற்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பூத் கமிட்டியில் போய் ஆராய்ஞ்சு என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால்? அதெல்லாம் அவருக்கு தெரியும். எதையாவது ஒன்று சொல்லி இவங்களை மண்டையை குழப்பி விட்டு இந்த இணைப்பு பற்றிய பேச்சை சுத்தமாக அப்படியே அவாய்ட் பண்ணி அடுத்த இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படியே நகர்த்தி கொண்டாந்தரலாம்னு நினைக்கிறார். இது ஒரு தப்பித்தல் கலைன்னு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா எக்ஸ் ஆர்ட் ஆஃப் எஸ்கேபிசம்னு பேர். தப்பித்தல் கலையை எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்கிறார், வேற வழி இல்லை அவருக்கு. ஏன்னா எல்லாருமே சேரணும்னு சொல்லும்போது இவர் ஒரு ஆள் மட்டும்தான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட்சி இணையக்கூடாதுங்கிறது இவர் உறுதியாக இருக்கார், மற்ற எல்லோரும் இணையணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, எதையாவது ஒன்று சொல்லி காலத்தை கடத்தி அப்படியே நகர்த்திக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆய்வுக்குழு பூத் கமிட்டி இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகிறது இல்லை. ஏன் கதைக்காகாதுன்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு பிறகு இந்த செயற்குழுவுக்கு பிறகு இந்த ஒருங்கிணைப்பு பத்திய பேச்சுகள்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியும் சேஃபா உட்காந்துட்டாரு, அவருக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. இனியுமா இப்போ இந்த கதையும் ஆகாதுன்றீங்க? ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? ஒரு இயக்கம் என்பது அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், என்ன ஒரு ஒன்றியன கட்சியாக கூட இருக்கலாம், லெட்டர்பேடு கட்சியாக கூட இருக்கலாம். அந்த கட்சியில் இருக்கிற 90% பேர் ஒருத்தர் விரும்புவதை ஒரு தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வான்? ஒன்று கட்சி விட்டு வெளியே போகணும், இல்லை ஏன்டா அவன் செயலண்டாக இருப்பான். இதில் வந்து ஏன் எடப்பாடியை எல்லோரும் எதிர்க்க மறுக்கிறார்கள்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. என்ன காரணம்னா, டோட்டல் ஃபைனான்சியர் அவர் தான். கட்சி கொள்கைக்காகவோ இல்லை இவர் வந்து இந்த கட்சியை காப்பாற்றுவாருனோ இல்லை ஒரு பெரிய ஆகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்பதற்காகவோ அந்த கட்சியில் இல்லை. இந்த 4.5 ஆண்டு காலமாக எல்லாரையும் சம்பாதிக்க விட்டார், என்ன வேணாலும் சம்பாரிச்சுங்க, என்ன வேணாலும் கொள்ளையடிச்சுங்க அப்படின்னு அதுக்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தாரு. யாருக்கிட்டையும் அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலாம், பணம் நிறையா கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். ஒன்று, ரெண்டாவது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நிதி உதவி அவர் பண்ண பணம் அவர் கொடுத்துருக்காரு. வெற்றி பெற்றாலும் அவருடைய பணம் தான், தோத்தாலும் அவருடைய பணம் தான். ஆகையினால அவருடைய பணத்தில் நின்றவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள்லாம் பெரும்பாலும் அவருடைய பணத்தை வாங்கி நின்றவங்க தான். எப்படி அவங்களால எதுக்க முடியும்? இப்போ என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 4-5 தேர்தலுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. நம்ம வெளியே போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம சொந்த செலவு பண்ணணும். ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குதுனாக்கா மினிமம் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணால் நம்ம கையிலேயும் செலவு பண்ணணும். எப்படியா இருந்தாலும் தோக்க போகிறோம், அதுக்கு ஏன் ஒரு பணம் தரப்போகிறாரு? தோத்தா தோக்கிறோம், ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம், கூட இருப்போம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. இதுதான் உண்மையை தவிர கட்சி அவர் கையில் இருக்குங்கிறது அதெல்லாம் பேசலாம், ஆனால் உண்மை தான். அவரை எதிர்த்து யாரும் போக மாட்டேங்கிறாங்கன்னா விசுவாசம் இல்லை, பணவாசம், பணத்தின் மீதான நேசம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரே ஒரு அவர் நின்று எந்த காலத்துலையும் இதெல்லாம் தொடர்ந்து தோத்துக்கிட்டு வர்றார். அவர் அவருடைய இதை நிரூபிக்கலை. இப்போ அடுத்த சட்டம் 2024லேயும் தோற்று போனால் அதுவும் அவன் அவன் குழப்ப பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சியில் இருக்கிறவன் ஒரு துண்டனோ ஒரு துணை விலைக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பிடிக்காதான் அவன் விலகியும் வேறு கட்சிக்கு போயிடுவான், பத்தினாக்கரண்ட ஒரு கூட்டம் வந்துடும், அப்படி ஒரு பக்கம் போவான். இல்லை முடிக்கலையா திரும்பி திமுகவுக்காக போயிடுவாங்க. நிறைய பேர் இப்போ திமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் யார்? ஏவாவேலேருந்து எடுத்துங்க ஒரு லிஸ்ட்டு, ஒரு 10 பேர் எல்லாம் அண்ணன் கலந்து போனால் தான் வந்துட்டே இருக்கவங்கலாம் அது மாதிரி போயிடுவாங்க. போராடி என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே கேட்கலன்னா என்ன பண்ணுவான்? கடைசி கட்டம் அதான். அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுற இடத்துல இல்லை. அவர் என்ன சொல்கிறார், இருக்கவே இருக்கட்டும் போகிறவன் போட்டுக்கிறேன் முடிவில் தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் எடப்பாடி வந்து இணைப்பை விரும்பவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரியுது. இணைக்காமல், கட்சி இணையாமல் அந்த கட்சியை எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்பது தான் கள நிலவரம் யதார்த்தம்.
சமீபத்தில் அந்த நியூஸ்ஜியா தொலைக்காட்சியில் ஸ்டாலின் ஒளிபரப்பினதை, ஸ்டாலின் கொடியேற்றினதை ஒளிபரப்பி இருந்தாங்க. இது வழக்கமான ஒரு நிகழ்வு அதிமுகவில், ஏன்னா ஜெயலலிதா அமர்ந்தப்ப இப்படிலாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்குறாங்க. இதை நார்மலாக எடுத்துக்க முடியுமா, இல்லை இது கொஞ்சம் எதுவும் இதுக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை இல்லை, இது இருக்குமா? பின்னால உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக இப்போ 3 வருஷம் நம்ம கொடியேற்றினார், அதை காமிச்சாங்களா? மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று 2-3 வருஷமாக கொடியேற்றிட்டு இருக்காரு, காமிக்க வேண்டியது என்ன? நியூஸ்ஜே வந்து சி வி சண்முகம் இவங்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அந்த கட்சி இணைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணல. அவர்களுடைய எந்த ஒரு பேச்சையும் அவர் கேட்டுக்க தயாராக இல்லை. அதனால் அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வழி இப்படி ஒன்று பண்ணி விடுவோம், உங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன், மறைமுகமான ஒரு அறிவிப்பு அவங்க செஞ்சுருக்காங்க. சொல்ல முடியாது திமுகவுக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ சி வி சண்முகமும் வேலுமணியும் அந்த திமுகவுக்கு போனதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம மறுக்க முடியுமா? ஏற்கனவே இங்கேருந்து போன ஏகர் பாபு, ஏவா வேலு, பெரிய கருப்பன், ராஜா கண்ணப்பன் எல்லாரும் அங்கே மந்திரியாக இருக்காங்கள்ல. ஆகையினால இது எடப்பாடிக்கு விடப்பட்ட ஒரு அறிவிப்பு என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, இது ஆரோக்கியமான ஜனநாயகம், ஜெய தொலைக்காட்சி நியாயமா நடக்குதுன்னா சொல்ல முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் கூட இவங்கெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், த மிராக்கிள்ஸ் மே ஹேப்பன் ஒன்லி இன் பாலிடிக்ஸ். அரசியலில் மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். ஒரு போவார் போக மாட்டார்னு யாருக்கும் எந்த உத்தரவாதம் எந்த காலத்தையும் தர முடியாது. எல்லாம் அப்படி இருந்தவங்க தானே, எல்லாம் யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி, அதனால் எல்லாருமே அரசியலில் ஒரு லாப நட்ட கணக்கு போட்டு தான் அரசியல் பார்க்குறாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக முடிவெடுத்ததுன்னா அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. இப்போ நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், நாம் போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற லெவலில் எல்லோரும் கணக்கு போடுறாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது யாரும் எந்த கணக்குன்னா தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை, இல்லை தனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற நினைக்கிற பொழுது அரசியலில் இருக்கக்கூடியவன் எந்த ஒரு முடிவு எடுப்பான்? அவர் இந்த முடிவு தான் எடுப்பான்னு நம்ம யாரும் ஆர்வம் சொல்ல முடியாது. போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மு க ஸ்டாலின் கொடியேற்றத்தை காமிக்கிறாங்க அப்படின்னாவே மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கும் எடப்பாடிக்கு. இல்லை நாங்கள் அங்கே போயிடுவோம்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு ஜனநாயகமான ஆரோக்கியமான ஒரு ஊடக தந்திரம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. என்னதான் அதிருப்தி அப்பப்ப எழுந்துகிட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு பாத்தீங்களா, அதை பெருசா ஆக விடாம. அதுல அவருடைய ஆளுமை பண்பு எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது எப்படி ஆளுமை? அடமன்சின்னு பேர், அதுக்கு பேர் அடம் பிடிக்கிறதுன்னு பேர், அதுக்கு பேர் ஆளுமைன்னு கிடையாது. ஆளுமை என்பது வேறு. ஆளுமை என்பது தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதுக்கு பேர் தான் ஆளுமை. இது வந்து அடம் பிடிக்கிறது, புரியுதுங்களா? இதுக்கு பேர் அடம் பிடிக்கிறது, அடமன்சின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், ஆளுமைன்னு சொல்ல முடியாது. எவன் ஒரே முடிவில் இருக்கார் அவர். இது வந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இருக்கிறவங்க இருங்க போகிறவங்க போங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து உள்ளார அந்த ரெக்கார்டாக அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, நான் 4.5 வருஷம் உங்களை எல்லாம் சம்பாதிக்க விட்டேன், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், எல்லாருக்கும் எல்லா பதவியும் கொடுத்தேன், எல்லா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்க, என் கூட இருக்கவங்க இருங்க போகிறவங்க போங்க இப்பயே போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது வெளிப்படையாக பத்திரிகையெல்லாம் வராத செய்தி, தன்னை சந்திக்கிற கொஞ்சம் போகலான்னு ஐசோலேஷன் இருக்கவங்களும் அவர் சொல்கிற பதில், போகிறவங்க போங்க. இந்த கட்சி எடப்பாடி அதிமுக எடப்பாடின்னு அவர் தலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஜெயிக்குதா தோக்குதா அந்த கவலைக்கெல்லாம் வரல. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் முதல் போட்டு 1 ரூபா செலவு பண்ணி இந்த கட்சியை வச்சுருக்கேன், இது என்கிட்ட இருக்கட்டும், இருக்கவங்க இருங்க போவங்க போட்டால் தான் கதை. இதுதான் உண்மையை தவிர அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு பாஜகவின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இச்ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஆளுநரெல்லாம் சந்திச்சிருக்காரு, இப்படி பாக்குறீங்க? எனக்கு வடிவேல் சொல்ல ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது, உங்களை எல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி. ஏற்கனவே ஒரு கால் நூற்றாண்டுக்கு இந்த மண்ணில் கால் ஊற்ற முடியாத அளவுக்கு பிஜேபி ரொம்ப நாரி போய் கிடக்குது. பிஜேபி இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு அண்ணாமலை போட்டு அவர் உளர்ன உளரு, அவர் சொன்ன பொய்கள், மேலேருந்து வந்த மோடியிலேருந்து நிர்மலா சீதாராமன் எல்லாம் சுட்டா வடையெல்லாம் வட வடையாக சுட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலை ஆகலை. அவர் ஏதோ ஃபாரின் போகிறாங்களாரு, படிக்க போகிறாங்களாரு, அது போட்டோம் அவருடைய விருப்பம் அது. அதுக்காக ஒரு 6 பேர் கமிட்டி போட்டிருக்காங்க பாருங்க, அது அதை விட கொடுத்து. இதில் எல்லாருமே இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காரு லட்சுமிராஜா இருக்காரு, அவர் இருக்கிற கூட்டத்தை வெகு சுக்கரத்தை கலைக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி. ஆனால் அவர்
எல்லாரும் ஆன்டி இந்தியன், எல்லாரும் இந்து மத விரோதி அப்படின்னா எவன் ஒருத்தன் வருவான் அவங்கிட்ட? இந்து மதத்தை இவர் ஏதோ மொத்த கொத்தக்கு எடுத்து அச்சுராஜா அப்பாவும் அவங்க தாத்தாவும் இந்து மதத்தை எழுதி வாங்கின மாதிரி ஒரு பேசுவார். அவர் யுவர் ஆன்டி இண்டியன் ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கேள்வி கேட்டானா யுவர் ஆன்டி இண்டியன் பாரு, இந்து மத விரோதி பாரு, ஆன்ம இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதெல்லாம் பிரித்து எங்கள்கிட்ட கொடுங்க பாரு. அவருடைய அவருடைய நடவடிக்கைகளோட பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கிறான் பாஜகலாம், அவனும் விலகி போயிடுவான். அட இந்த 6 மாதத்துக்குள்ளே அவன் கிளம்பி வேற கட்சிக்கு போயிடுவான். இதுதான், அதனால் இந்த ஒருங்கிணைப்பு குழுங்கிறது இந்த கட்சியை ஒருங்கிணைப்பு குழு இல்லை, கட்சியை குன்றமில்லாமல் செய்யும் குழு அப்படின்னு வேணால் அதை வச்சுக்கலாம். இல்ல, ஹெச் ராஜாவுக்கும் ரொம்ப காலமாவே இந்த பதவியும் பெரிய பதவிகள் மாநில தலைமை பதவிகள்லாம் தரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவருக்கு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருப்பாங்க போலயே. ஹெச் ராஜா நல்லா ஃபயரா பண்ண மாட்டாரா? என்னத்தை ஃபயரா பண்ணுவார் அவர்? என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காரு? ஏதாவது அவருடைய பேச்சுகள் எடுத்து பாருங்க, ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய நலனுக்காகவோ இல்லை ஏதாவது மக்கள் பிரச்சனை அவர் பேசியிருக்காரா? பகிரங்குத்துவ பிரச்சனை ஆரம்பித்து அவன் தேசிய தாசி மகன் பேசுறது, அவனை திருமாவளவன் தீ கடுமையாக பேசுறது, ஸ்டாலினை சீய சக்திங்கிறது, வேறு என்ன அவர் என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும்? அவருடைய ரெக்கார்டை எடுத்து பாருங்கள், எதையாவது அவர் பேசியிருக்காரா? எல்லாரும் ஆன்டி இண்டியன், எல்லாரும் இந்து மத விரோதி, இன்னும் இவர் ஒருத்தர் தான் இந்து மதத்தை அப்படியே தோல்ல தூக்கி தினைக்கு தெருவெல்லாம் சுற்றுற மாதிரி. நீ யாரு? நீ எத்தனை பர்சன்ட் இருக்க இந்து மதத்தில்? 3% இருக்க. நீ யாரு எங்களை கேட்கறதுக்கு? 99% இந்துக்கள் இருக்கிறான், சமத்துவ இந்துக்கள் நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். நீங்கள் 3 பேர் ஒன்லி பிராமணன் தான் இருக்கிறான், இந்த 3 பேர் நீங்கள் யார்? இந்து மதத்துக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன இருக்குது இந்து மதத்துக்கு? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அதை கூட தூக்கிட்டு இருக்கிற? ஆயத்தோர்ந்தா இந்து மதம், இந்து மதம் நான் நம்ம யாரை சொன்னாலும் ஆன்டி இண்டியனா? நீ யார் ஆன்டி இண்டியன் சொல்றது? நீ யாரு? ஒருவனை ஆன்டி இண்டியன் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்து மத விரோதின்னு சொல்றதுக்கு நீ என்ன யாரு? நீ யாரு? இந்து மத விரோதின்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்து மதத்துக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை யாராவது இந்து மதத்தினுடைய தலைவராக உனக்கு பட்டம் சொல்லியிருக்காங்களா? நீ இந்து மதத்தில் இருக்க ஒருத்தன் பிராமணன் அவ்வளவுதான். உனக்கு இந்து மதத்தில் என்ன இருக்கு? நீ என்ன ஆள்? எல்லாத்தையும் நீ தலைவரா? எந்த வகையில் நீ இந்து மதத்துக்கு தலைவர்? 97% நாங்கள் இருக்கோம் சமத்துவ இந்துக்கள். நீங்கள் என்னத்தை வச்சு இவரை வச்சு நீங்கள் இந்த கட்சியை வளர்க்க போறீங்க? அதுக்காக போட்டுருக்கானுங்க என்ன கணக்கம் தெரியல. பாஜக நினைச்சா அதை வடிகள் சொன்ன மாதிரி சுருக்கமாக சொன்னா சிரிப்பு சிரிப்பாக வருது. நீங்களை நினைச்சாவே ஒரு காமெடி குழுன்னு வச்சுக்கலாம். சார், நம்ம கார்த்திக் சிதம்பரத்துக்கும் நம்முடைய பெரம்பலூர் தொகுதி எம்பி அருண் நேர் அவர்களுக்கும் ஒரு வாதம் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு கான்வர்சேஷன். திருச்சிக்கு மெட்ரோ வேணுமா வேணாமா? மெட்ரோ வேணாம்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, அது எப்படி எங்க ஊரை பத்தி சொல்லலான்னு அருண் நேர் திருப்பி பேசுறாரு. திமுக கூட்டணிக்குள்ளேயே அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறது? சார், நான் ஒன்று சொல்கிறேன், திருச்சியில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணுமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு கார்த்திக் சிதம்பரம் யார்? எந்த வகையில் நீ திருச்சிக்கு, அதாவது கனெக்ட் எந்த வகையில் நீ சொந்தமானாலும் உனக்கும் திருச்சிக்கு என்ன தொடர்பு? நீ இருக்கிறது சிவகங்கை, சிவகங்கை தொகுதியில் எம்பியாக இருக்க, உங்கள் அப்பா தாத்தா பாட்டி எவனாவது இங்கே இருக்கிறான், ஒரு சம்பந்தம் இருக்கனாலும் பரவாயில்ல, திருச்சிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாமல் திருச்சிக்கு வேணுமா வேணாமான்னு உன்னை கேட்டால் வேணாம்னு சொல்கிறதுக்கு நீ யார்? ஓ, இதை மறுத்து வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க தம்பி அருண் நேர் வந்து அமைச்சர் நேருவோட பையன், அவர் இப்போ பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் திருச்சியில் பிறந்து வளர்ந்தவர், அவருக்கு மனசு கேட்காம அவர் கேட்குறாரு, அவர் கேட்பதில் நியாயம் இருக்கு. எதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க? திருச்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த பையன் இளம் வயசாக இருந்தாலும் நல்லா பண்ணுறாரு, அரசியலில் பெரிய அனுபவங்கள் இல்லாட்டியும் கூட பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்செல்லாம் கேட்டேன், மற்ற ஊடகங்களில் அவர் பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன், நல்ல விவரமாக இருக்கார், நான் குற்றம் சொல்ல முடியாது, நல்ல பையன். அவர் சொல்கிறார் திருச்சிக்கு என்ன வேணும் எங்களுக்கு தெரியும், நீ எதுக்கியா சொல்கிறத? இப்போ திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைக்க அவர் ஒன்றும் பேசலை, அவர் படிச்சு இல்லைன்னா இருக்காரு. இவர் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட இந்த விவாதத்துக்கு அவர் ஒரு பதில் எடுத்து முன்னெடுப்பாக சொல்கிறார், திருச்சி வந்து மெட்ரோ ரயில்லாம் தமிழ்நாட்டினுடைய 2வது தலைவரமாக திருச்சி ஆக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது சும்மா விளையாட்டுக்காக சொல்லலை, ஏதோ திருச்சியில் இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி, திருச்சியிலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கும் 5 மணி நேரத்தில் போகலாம், கன்னியாகுமரிக்கு 5 மணி நேரம் போகலாம், கோயம்புத்தூர் 5 மணி நேரம் போகலாம், சென்னைக்கு 5 மணி நேரம் போகலாம், தமிழகத்தினுடைய எந்த பகுதிக்கும் திருச்சியிலேருந்து 5 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம் அதிகபட்சம், காரில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி. அந்த அளவிற்கு மையமாக திருச்சியினுடைய மையம், தலைநகராக ஆக்க வேண்டிய தகுதி படைத்த ஒரு ஊருக்கு
மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யாரு? காங்கிரஸ் கட்சியில சிதம்பரத்தையும் சிதம்பரத்து மகனை எல்லாம் வச்சிருக்கு, அந்த கட்சியினுடைய அழிவுக்கு ஒரு காரணம். சரி, காங்கிரஸ் கட்சியில இருக்கிற கார்த்தி சிதம்பரம் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் மக்களுக்கு தான் செஞ்சிருக்காங்களே சொல்லுங்க. மந்திரி அந்த காலத்துல அவனுக்கு சொத்தை காப்பாத்திக்கிறதவரை என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? சிதம்பரத்தினுடைய சாதனை என்ன அந்த கட்சியில? கார்த்தி சிதம்பரம் பேசுறாரு ஓட்டு இயந்திரத்துல ஹேக் பண்ண முடியாதுன்னு பேசுறான். ராகுல் காந்தி சொல்றாரு ஓட்டு இயந்திரத்துல ஹேக் பண்ண முடியும், அதை வச்சு ஜெயிக்கிறானுங்கன்னு சொல்றாரு. வடநாட்டில் 140 தொகுதிகளில் ஓட்டு இயந்திரத்தில் வாக்கு பதிவு முறைகேடு இருக்குன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருக்கான். ஏராளமான கேஸ் வந்து கோர்ட்டில் ஃபைல் ஆயிருக்குது. இவன் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு கருத்தையும் சொல்லிவிட்டு இந்த கட்சியில் ஏட்டி பூட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறானா? காரணம், ஆமாம், எங்கள் அப்பா மேலே கேஸ் போட்டீங்க, என் மேலே கேஸ் போட்டுறாதீங்கன்னு மறைமுகமாக பாஜகவுக்கு விடுற ஒரு சைகை. என்னன்னா காங்கிரஸில் வச்சுருந்தா காங்கிரஸ் எப்படி இந்த நாட்டில் உருப்படும்? காங்கிரஸ் உருப்பாதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். நான்லாம் காங்கிரஸ் வெளியே வந்தது காரணம் இவங்க மாதிரி ஒரு 4-5 பேர் அங்கே இருக்கிறான். அதனால தான் நான் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தேன். பணக்காரனுக்கு ஒரு 50 பேர் இருக்கான், 10 பேர் 15 பேர் இருக்கான். அவன் மவன் சிதம்பரம், சிதம்பரம் மவன் இளங்கோவன், இளங்கோவன் மவன் குமரேனந்தன், அவர் தம்பி வசந்தகுமார், அவர் பையன் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமி பையன், ஒரு 10 பேருக்காக தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி எப்படி வளரும் இந்த கட்சி? சராசரி தொண்டர்கள் மக்கள் எதாவது கூட்டமைப்புகள் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. திருச்சிக்கு மெட்ரோ திட்டம் அவசியமா இல்லையா? அழிச்சு பாருங்க, ஒரு பெருநகரமாக வளர்ந்துகிட்டு இருக்க நகரம். இங்கே மெட்ரோ திட்டம் வேணாம்னா பின்ன எங்கே ஒண்டி புதுக்கோட்டையில் ஒரு ஊரில் வைக்க சொல்றாரா? எதுக்கு? ஏன் கேட்டுட்டு போ, என் தொகுதி கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு போ, திருச்சிக்கு வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதெல்லாம் எவ்வளவு ஒரு திமுறான வருத்தம், நான் கொழுப்பு. காரணம் என்ன? கேட்டுக்கிட்டு எல்லாரும் சும்மா இருக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். திருச்சி பக்கம் கார்த்தி சிதம்பரம் வந்தாங்கன்னா நம்ம மரியாதையாக போய் திரும்பி போக மாட்டார். அவ்வளோதான். எதுக்கு இதெல்லாம்? ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அருண் நேரு துடிக்கிறாரு, எதுக்கு நீ வேணாம்னு சொல்கிறேன்னு நான் பாராட்டேன். அதாவது கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஆளை வச்சிருக்குது காங்கிரஸ் கட்சி, நாளுக்கு நாள் இன்னும் இன்னும் மோசமாக போயிருங்க. இந்த மாதிரி பரவாயில்ல வச்சுருந்தீங்கன்னா என்ன என்ன பேச்சு இது? தேவையில்லாத சப்ஜெக்ட் நீ எதுக்கு வர்ற? அவுட் ஆஃப் த சப்ஜெக்டே வரக்கூடாது. உன் தொகுதியில் என்ன பண்ண முடியும் அதை பாரு. திருச்சி தொகுதிக்கு நீ எதுக்கு வர்ற? வன்மையாக கண்டிக்கிறான். இது இதே மொழி பேச்சுக்கிட்டு இருந்தாருன்னா திருச்சிக்கு வந்தாருன்னா திரும்பி போக மாட்டாரு. நல்ல விதமாக வேட்டி வேட்டி உருவிட்டு விட்டுவோம். பார்த்து திருச்சியில் இருக்கணும் ஒன்று கொங்க போயில. திருச்சி தொகுதியை பற்றி பேசுவது நீ யாரு? சிவகங்கை தொகுதியை பற்றி பேசி அதில் உண்டான சார் அது உங்கள் அப்போ நீ மன்னிருக்க கூத்து. அந்த தொகுதியில் என்ன என்ன நடக்குது, என்ன செஞ்சுருக்கீங்க நாட்டுக்கு? நீங்கள் உங்களுடைய சாதனை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? காங்கிரஸையே வளர்க்குறதுக்காக நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா? ஒரு சாதாரண மனிதர்களுக்கு எதாவது போய் சிதம்பரத்தில் பேச முடியுமா? செட்டிநாட்டு சீப்பான் பார்க்கும்போதே புழு பூச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பார் ஒருத்தனை கட்சிக்காரன். நானும் இருந்திருக்கேன். காங்கிரஸில் வாழப்பாடி ராமபுரத்தின் ஒரு தந்தார், அவர் தான் தலைவர். சாதாரண தொண்டராக இருந்தால் கூட அவர் நின்று அவர் பேச்சை கேட்பார். இவரெல்லாம் பூசுவா பாலிட்டிக்ஸ், புதிய பணக்காரங்கிற மாதிரி அந்த கெத்துலேயே அப்படி பார்க்கறது. இவெல்லாம் அப்படியே பார்க்கும்போது புழு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்ப்பார். கார்த்தி சிதம்பரம் போன்றவர்களை காங்கிரஸ் களையெடுத்தால் ஒழிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ராகுல் காந்தி ஒரு தங்கமான பையன், நல்ல தலைவர். இந்த மாதிரி ஒரு ஊதாரி தலைவர்லாம் வைத்துக் கொண்டு காங்கிரஸ்ல இருந்தால் காங்கிரஸ் தமிழகத்திலே அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.